ஸோ இந்த செட்டப்லாம் பார்க்கும்போது ஏதோ துபாய்க்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இது துபாய் கிடையாது, சென்னையுமே கிடையாது. இது வந்து நம்மளோட நாகர்கோயில் செகண்ட் ஹேண்டில் லக்ஸரி கார் வாங்குறவங்க மீன்ஸ் அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து நான் லக்ஸரி காஸ் காமிக்கும்போது உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் அதுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுற ஒரு இடத்தையும் காமிக்கிறது என்னோட கடமையாக வந்து நான் நினைக்கிறேன். ஈவன் ஒரு மிடில் கிளாஸ் கஸ்டமரால் வந்து ஒரு பிஎம்டபிள்யூவோ ஒரு மெர்சிடிஸோ வந்து ஈஸியாக அஃபோர்டபுள் பண்ணிடலாம். இப்போ நம்ம இருக்கோம், தைரியமாக இருக்குது, நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்களை பார்த்து நாங்களும் வண்டி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் வந்து உருவாகிட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் உங்களை மாதிரி இருக்க பீப்பிளால் தான் எங்களை மாதிரி இருக்கவங்களால் வந்து லக்ஸரி கார் வந்து கண்டிப்பாக நினச்சே பார்க்க முடியும். கண்டிப்பாக அதுக்காக எங்களோட பெரிய தேங்க்ஸ். அந்த ஒரு சப்போர்ட்டை கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். ஷோ இன்று வரைக்கும் நானும் வந்து மோசஸோட சப்ஸ்கிரைபர் தான். மோசஸோட வீடியோ பார்த்து தான் நான் வந்து ஒரு ப்ரீமியம் காரே வாங்கியிருக்கேன். ஹலோ ஆல், நான் மோசஸ். எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்றத விட நான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து லக்ஸரி காஸ் வந்து காமிச்சிட்டேன். அது பார்க்கும்போதெல்லாம் நிறைய வந்து நமக்கே வந்து வாங்கணும் போல ஆசைகள்லாம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா எனக்குமே நிறைய வந்து வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நான் லக்ஸரி காஸ் காமிக்கும்போது உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் அதுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுற ஒரு இடத்தையும் காமிக்கிறது என்னோட கடமையாக வந்து நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த செட்டப்லாம் பார்க்கும்போது ஏதோ துபாய்க்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. இது துபாய் கிடையாது, சென்னையுமே கிடையாது. இது வந்து நம்மளோட நாகர்கோயில். ஸோ நாகர்கோயிலில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டப்பில் ஒரு ப்ரீமியம் லக்ஸரி கார் சர்வீஸ் சென்டர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை வந்து ரன் பண்ணுறவங்க யார் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த இடத்துல அவங்க என்னென்ன மாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஒரு காஸ்ட்டுக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ முடியும் போது ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். ஸோ யா, லெட்ஸ் மீட், வாங்க பார்க்கலாம். அண்ட் ஐம் இன்ட்ரடியூசிங் யூ மிஸ்டர் யாசிர். ஹாய், ஹவ் ஆர் யூ ஆல்? யார், எப்படி இருக்கிறீங்க? மோசஸ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஷோர் ப்ரோ, மை பிளஷர். அண்ட் ட்ராக் ஆட்டோமோட்டிவ் இந்த இடத்தோட பேர் இப்போ தான் அதுவே வந்து சொல்கிறேன். அண்ட் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் ஆட்டோமோட்டிவோட எம்டி மிஸ்டர் யாசிர். ஸோ பிரதர், எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். ஆக்சுவலி தேங்க்யூ, மை பிளஷர். இது இங்கே வந்தது எனக்கு ஜேர்னி எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாகர்கோயில் கண்டிப்பாக லாங் டிரைவ், 700 கிலோமீட்டர். யா வைத்து வர உங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? ஸ்கையா? அது நம்ம நேம் வச்சிருக்கிறது. ஆமாம், ஐ20. யா, ஸோ நம்மளோட ஸ்கையில் தான் வந்து வந்துருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பெரிய லாங் டிரைவ் வந்து வந்திருக்கிறேன். ஸோ அதெல்லாமே இருக்கட்டும், நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம் டேரெக்டாகவே. ஓகே ஓகே. எஸ் பிரதர், இவ்வளோ பெரிய செட்டப் பண்ணியிருக்கீங்க. மீன்ஸ் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சென்னையில் கூட இந்த மாதிரி செட்டப் வந்து இருக்காதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு செட்டப்பை நாகர்கோயில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் இந்த ஃபீல்டில். நான் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர், எனக்கு ஒரு 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ஃபீல்டில். ஓகே. ஒர்க் பண்ண பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாருதி, ஹோண்டா, ஸ்கோடா, ஃபோக்ஸ்வேகன் அண்ட் ஆடி. ப்ரீமியம் கார் எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மாருதியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்களா? ஆமாம். ஸோ ஃபைனலாக ஆடியில் வந்து முடிச்சிருக்கீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ நீங்கள் இந்த இடத்த இதை பற்றி நான் கேட்டுறேன், எதுக்காக ஒரு லக்ஸரி கார் சர்வீஸ் சென்டர் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க? ஒரு லக்ஸரி கார் சர்வீஸ் சென்டர் வைக்கணும்னா என்ன அது பேக் ரீசன் என்னன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ப்ரீமியம் கார்ஸ் வந்து எல்லாருமே வந்து ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் வாங்கிடுறாங்க. ஈவன் ஒரு மிடில் கிளாஸ் கஸ்டமரால் வந்து ஒரு பிஎம்டபிள்யூவோ ஒரு மெர்சிடிஸோ வந்து ஈஸியாக அஃபோர்டபுள் பண்ணிடலாம். அப்போ அந்த மாதிரி அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களோட சர்வீஸ் ப்ரொடெக்ஷன், அதாவது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 40-45% வந்து கம்மியாட்டு ஈவன் டீலரோட கம்மியாக நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க வெஹிக்கிள்ஸு. அது ஒரு நல்ல ஒரு ரீசார்ஜ். ஒரு செகண்ட் ஹேண்டில் லக்ஸரி கார் வாங்குறவங்க மீன்ஸ் அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக 200% வந்து அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறோம் மெயின்டெனன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது. இப்போ பிரதர், நானுமே பார்த்தீங்கன்னா நிறைய லக்ஸரி கார் வீடியோஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அந்த லோ பட்ஜெட்டில் அந்த மிடில் கிளாஸ் பீப்பிள் வந்து வாங்குற மாதிரி தான் வந்து வீடியோஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்காங்க. நானும் வந்து மோசஸோட சப்ஸ்கிரைபர் தான். மோசஸோட வீடியோ பார்த்து தான் நான் வந்து ஒரு ப்ரீமியம் காரே வாங்கியிருக்கேன். ரீசன்ட்டாக ஆ பாருங்கள், ஒரு சர்ப்ரைஸ் தான் அது உங்களுக்கே. இவ்வளோ நாள் உங்கள்ட்ட சொல்லவே இல்லை. ஆல்மோஸ்ட் இந்த கார் பிஎம்டபிள்யூ 3 சீரீஸ். ஓகே, இது ஒரு 6 மந்த்ஸ் ஆச்சு பர்ச்சேஸ் பண்ணி. ஓகே, அப்போ ஒன் டே நீங்கள் இங்கே வருவீங்க, உங்கள்கிட்ட சர்ப்ரைஸாக காணிக்கணும்னு சொல்லி தான் நானே அதை வச்சிருக்கிறேன். நல்ல ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் தான் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். அரௌண்டு ஒரு 17 லேக்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். பர்ச்சேஸ் பண்ணி அப்புறம் வந்து எனக்கு அப்போ என்னோட டேஸ்ட்டுக்கு இந்த காரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன். நான் அலாய்ஸ் வந்து கொஞ்சம் பெயிண்ட் மாற்றணும், அப்புறம் கேலிபர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டிவ் ப்ளூ கலர் அந்த மாதிரி கொடுத்தது. அப்புறம் வந்து மெட்டல்ஸ், ஆல் மெட்டல் பார்ட்ஸ் எல்லாத்தையும் டீக்ரோம் பண்ணியிருக்கேன். ஒரு வண்டி பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 1.5 லேக்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஐ எம் ஹாப்பி ஆன் தட் வெஹிக்கிள். நல்லா நீட்டாக இருக்கும், இன்டீரியர்ஸும் சரி எக்ஸ்டீரியர்ஸும் சரி. இஸ் அரௌண்ட் கிலோமீட்டர் வந்து 87,000 கிலோமீட்டர் ரன் பண்ண வெஹிக்கிள். யாருமே வந்து பயப்பட வேண்டாம், 1 லேக் கிலோமீட்டர் ஓடிருக்கு, 1.5 கிலோமீட்டர் ஓடிருக்கு, நிறைய வேலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தைரியமாக எடுங்க. கரெக்டாக பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த வண்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
அதனால் வந்து எல்லாருமே வண்டி வாங்கணும்னு சொல்லி தான் எங்களுடைய ஆசைகள். நாங்கள் இருக்கிறோம் நிறைய சர்வீஸ் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக பிரதர், இப்போ எங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பிஎம்டபிள்யூ 3 சீரிஸ் வாங்கணும்னு நிறைய பேருக்கு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி வந்து வாங்கியிருக்கீங்க. ஸோ அதுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன். கண்டிப்பாக தேங்க்யூ வெரி மச். யா பிரதர், ஸோ இப்போ கண்டிப்பாக உங்கள் இடத்துல தான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கு. இங்கே தான் சர்வீஸ் பண்ணுறோம், மெயின்டெனன்ஸ் எல்லாமே. ஓகே சார், சர்வீஸ் வந்து நார்மலாக ஒரு 15 வரைக்கும் ஆகும். ஆ, இது வந்து இயர்லி சர்வீஸ். 12,000 கிலோமீட்டர் ஆர் 1 இயர் அப்படின்னு இருக்கீங்க. ஆமாம், 6 மந்த்ஸ் ஆர் 7,000 கிலோமீட்டர் வந்து செக்அப் மாதிரி பண்ணணும். செக்அப்ல வந்து கிளீனிங் ப்ராசஸ் எல்லாம் நடக்கும், ஆயில் டாப்அப், கூலன்ட் டாப்அப் அந்த மாதிரி பண்ணுவோம், ஜென்ரல் இன்ஸ்பெக்ஷன் மட்டும். 1 இயர் வரும்போது ஆயில் சர்வீஸ் பண்ணணும், ஃபில்டர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். ரஃப்லி பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 தான் வரும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு. சரி, இப்போ இந்த நார்மலாக சர்வீஸ் தாண்டி உங்களுக்கு இந்த காரில் கேட்குறேன், ஜென்ரலாக கேட்கல, இந்த காரில் என்னென்ன மாதிரி தான் செலவெலாம் வந்துச்சு, அந்த சஸ்பென்ஷன் ப்ராப்ளமாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஏர் ஃபில்டர் அந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்கட்டும், அதில் மாதிரி என்னென்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்க இந்த உங்கள் காரில்? என்னோட காரில் வந்து சஸ்பென்ஷன் இஷ்யூவாட்டு நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணல. எல்லாமே நான் இருந்த டயர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணேன், 2 டயர்ஸ் காண்டினென்டல் போட்டேன், நல்ல கம்ஃபர்ட் ஓரியன்டாக இருக்குது, எக்ஸிஸ்டிங்கும் அதே டயர்ஸ் தான், மற்றபடி சஸ்பென்ஷன் எவ்ரி திங் இஸ் ஃபைன். இப்போ நார்மலாக பிஎம்டபிள்யூலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாக்ஸ்லாம் வந்து மினிமம் 1 லாக் கிலோமீட்டர் வரைக்கும் லைஃப் கொடுக்கும். நல்ல ஒரு நல்ல டிரைவ் பண்ணி டிரைவிங் கண்டிஷன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா, அதுவும் கூட அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஒரு கஸ்டமர் வந்து இப்போ பிஎம்டபிள்யூ ஒரு 15 லாக்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாருன்னா தே கேன் ஏபிள் டு டூ தி சர்வீஸ் ஃபார் தி கார் ஆல்சோ, அவங்களும் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஒரு ரவுண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 80K உள்ளாடி சஸ்பென்ஷன் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ நீங்கள் ப்ராப்பராக அந்த ஸ்கேன் பண்ணி சர்வீஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எதுவும் மேஜர் இஷ்யூ வரல? எதுவுமே வரல, எதுவுமே வரல. ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து மேபி வராமல் இருந்திருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. பட் அப்படி பண்ணாமல் நம்ம இருக்கும்போது ஏதாவது பெரிய இஷ்யூ வந்து நிறையா வந்து நிறைய செலவெல்லாம் ஆகிட்டு இருக்குல்ல. நம்மளோட இதை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ, நம்மளோட பாடி எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ, அதே மாதிரி ஒரு சோல் தான் கார்ஸும். அதே நம்ம கரெக்டாக அதே மாதிரி மெயின்டைன் பண்ணி வந்துன்னா நல்லாயிருக்கும், அதுக்குள்ளே லைஃபும் நல்லாயிருக்கும், இன்ஜினோட லைஃபு, கார்ஸோட இது. இப்போ இங்கே இருக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் ஒர்க்குக்கு வண்டி வந்தது. ஓகே, ஸோ Q8லாம் இருக்குல்ல? ஆமாம், Q8. ஆமாம் ஆமாம். ஸோ இந்த வண்டி என்ன இஷ்யூ இது? இது ஜஸ்ட் ஃபார் ஜென்ரல் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் வெஹிக்கிள் வாஷிக்கு வண்டி வந்திருக்கு. ஒரு அது ஃபில்டர்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து கிளீன் பண்ணி போட்டு வாஷிங் மட்டும் பண்ணி கொடுப்போம், டீட்டெயிலிங்கும் பண்ணுறோம் இங்கே. ஓகே, இது A6. இது வந்து ஒரு கன்சர்ன், இதெல்லாம் ப்ரீ சென்ஸ் ஒர்க் ஆகல இதில். அப்புறம் பார்க்கிங் வந்து கொஞ்சம் கன்சர்ன் இருக்குது, மேபி ரேட் பைட்டாட் இருக்கலாம், ஹாவ் டு இன்ஸ்பெக்ட் இட். ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன மாதிரி சார்ஜ் ஆகுது? இது ரஃப்லி நாங்களே நார்மலாக ஒரு ஜென்ரல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும்னா ஒரு 1,500 சார்ஜ் பண்ணுறோம். ஃபர்தராக உள்ளது வந்து நம்ம என்ன ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு பார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணணும், அப்படி இல்லை ஏதாவது ரிப்பேர் பண்ணணும்னா ஃபர்தராக அதுக்கு சார்ஜஸ் வரும். ஆனால் ஜஸ்ட் ஒன்லி ஃபார் இன்ஸ்பெக்ஷனுக்கு 1,500 சார்ஜ் பண்ணுறோம். சூப்பர். ஆமாம், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா GLS 350 வந்து இருக்குது. ஆமாம், ஜாகுவா இருக்குது. எல்லா வண்டியுமே வந்து லக்ஸரி கார்ஸ் தான் வந்து மெயினாக வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. 95% பண்ணுறீங்களா? நார்மல் கார்ஸ் வந்து பண்ணுறோங்க, ஒரு ரொம்ப ஃப்ரீ கொஞ்சம் ஃப்ரீ டைமில் எடுக்கிறது உண்டு, சின்ன சின்ன வண்டி எடுத்து எமர்ஜென்சியாக பண்ணி கொடுப்போம். ஆனால் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செக்மெண்ட்டு, ஏன்னா இந்த செட்டப்பே வந்து ஒரு யூனிக்காக அது கொண்டு போகணும்னு சொல்லி தான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆள் இருக்கிறாங்க, யாசிட்டு போனால் வந்து எல்லா பார்ட்ஸும் கிடைக்கும், நல்லா க்ளீனாக பண்ணி கொடுத்துருவாங்க, ஈக்குவல் டு கம்பெனி சர்வீஸ் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நேமை வந்து கெயின் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, அது ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பண்ணுறேங்க. ஸோ பிரதர், இப்போ வந்து சூப்பராக இருக்கும் உங்கள் செட்டப்பு. ஓகே, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ. ஸோ இப்போ இங்கே இருக்கிற காஸில் என்னென்ன ஒர்க்ஸ்லாம் வந்து பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத சொல்ல முடியுமா? கண்டிப்பாக கண்டிப்பாக மோசஸ். யா, இது GLS 350 மோசடிஸ். இப்போ இந்த வெஹிக்கிள் வந்து எதுக்கு வேண்டி வந்திருக்குன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பிரேக் பேட்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேண்டி வந்திருக்கு. இப்போ பிரேக் பேட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வேர்ல்ட் பெஸ்ட் பிராண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, குவாலிட்டி ஆஃப் இது பாருங்கள், ஈவன் அந்த பிரேக்கோட அடிட்டிவ்ஸ் அது எல்லாமே நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறது. ஏடி பிரேக் சிஸ்டம்ஸ் இது. ஸோ OEM அவர் ஓஎம் தான் இவங்க ஓஎம் சப்ளைஸ் இவங்க. இப்போ ஈக்குவல் டு OEM தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எங்களோட இன்னொரு அட்வான்டேஜஸ் என்னன்னு சொன்னால் நாங்கள் OE பார்ட்ஸும் நாங்கள் பண்ணுறது உண்டு. இப்போ கஸ்டமர்ஸ் வந்து எங்கள்கிட்ட வந்து இன்சிஸ்ட் பண்ணி இல்லை எங்களுக்கு கம்பெனியோட பார்ட்ஸ் தான் வேணும் அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா அது கூட எங்களால் வாங்கி கொடுக்க முடியும். ஓகே, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த ஒர்க்குக்கு வந்து எவ்வளோ இந்த வண்டிக்கு செலவாகுது? இப்போ அரௌண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பிரேக் பேட்ஸ்க்கு வந்து ஒரு 25K சார்ஜ் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த பிரேக் லேபர் எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆயிரும். இப்போ வெளியில் பார்க்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒரு 50,000 அபோவ் வரும். அந்த மாதிரி 50% கம்மியாக வந்து பண்ணிடுறீங்க, ஆனால் 100% குவாலிட்டி கொடுக்குறோம் நாங்கள். ஓகே, அதுதான் மெயின். கரெக்ட் கரெக்ட்டுங்க. யா, அந்த ஜாகுவார் பற்றி சொல்லுங்கள். இது XF, இது XF வந்து இந்த வெஹிக்கிள் வந்து நார்மல் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ்க்கு வேண்டி வந்திருக்கு. அது ப்ளஸ் வந்து அடிஷ்னலாட்டு சஸ்பென்ஷன் ஒர்க்கு, அதாவது சப் ஐட்டம்ஸ், கண்ட்ரோல் ஆர்ம்ஸோட புஷ்ஷஸு, அப்புறம் லிங்க் ராட்ஸு, பின்னாடி ரியரில் ஆர்ம்ஸ்லாம் வரும், அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது வேண்டி வந்திருக்காங்க. கஸ்டமர் சர்வீஸ்க்கும் நாய்ஸ்க்கு வேண்டி வந்தாங்க, நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி எஸ்டிமேஷன் கொடுத்து அப்ரூவல் வாங்கியிருக்கோம். சர்வீஸோட பார்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்குது பாருங்கள், ஃபில்டர்ஸ், டீசல் ஃபில்டர்ஸ், ஆயில் ஃபில்டர்ஸ், ஏர் ஃபில்டர்ஸ், ஏசி ஃபில்டர்ஸ், இதெல்லாமே லூப்ரிகன்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ எனக்கு ஒரே டவுட் தான். ஓகே, நிறைய அந்த லக்ஸரி கார்ஸ் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சஸ்பென்ஷன் ப்ராப்ளம் வர மாதிரி வந்து கேள்விப்பட்டேன். கரெக்டுங்க,
அதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் ஆகுது நம்ம கிட்ட? அது நம்ம அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ரோட் கண்டிஷன்ஸும் அப்புறம் கிலோமீட்டர்ஸ். இப்போ நார்மலாக எல்லா வெஹிக்கிளுமே காமனாக எடுத்திங்கன்னா அந்த புஷஸ் எல்லாமே வந்து 40 to 45,000 வரைக்கும் தான் லைஃப் வரும் பார்த்துக்கிடுங்க. இந்தியன் ரோட்ஸோட கண்டிஷன்ஸ் இன்னொன்று நம்ம டெய்லி யூசேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்து. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாக்வாருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு அந்த புஷஸ் மட்டும் ஃப்ரண்ட் கிட்ட மாற்றா இருந்தால் உங்களுக்கு ஒரு 30K கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே ஆமாம். இது நமக்கு வந்து இப்போ நீங்கள் டீலர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அப்படி கொண்டு போகிற மாதிரி இருந்தால் இந்த த ப்ரைஸ் வில் பி எக்ஸஸ் கொஞ்சம் கூட இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் அஃபோர்டபுள் காஸ்ட்ல நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம், நம்ம லைஃபும் கொடுக்கலாம். இன்னொன்று ரீப்ளேஸ்மெண்ட் பார்ட்ஸ்க்கு வந்து 1 இயர் வாரண்டி கொடுக்கும் இன் ட்ராக் ஆட்டோமோட்டிவ். ஆமாம் பரவாயில்ல. ஸோ இப்போ ஒரு சஸ்பென்ஷன் ரெடி பண்ணணும் அப்படின்னா என்ன சார்ஜஸ் வருது எக்ஸாக்டாக ஒரு ப்ரைஸ் மட்டும்? எக்ஸாக்டாக ஒரு ஷாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்மளோட காஸ்ட் வந்து ஒரு 35K வரும். 35 பண்ணா வெளியே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு அதாவது 50% ஹைக்கில் இருக்கும். ஓகே அண்டர்ஸ்டாண்ட். அந்த சேஞ்சஸ் தான் எல்லா ப்ராடக்ட்டுமே அப்படி தான். ஓகே இப்போ இந்த சஸ்பென்ஷன் வந்து அப்படியே காமிச்சிடுறீங்களா? கண்டிப்பாக மோசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து இது வந்து சப் ஐட்டம்ஸ், இது கண்ட்ரோல் ஆர்ம்ஸ் பார்த்துக்கிடுங்க, ட்ரஸ்ட் ஆர்ம் கண்ட்ரோல் ஆர்ம்ஸ் வரும். இப்போ இது நின்று புஷஸ் எல்லாம் நம்ம மாற்றிருக்கோம் புதுசு. இப்போ இந்த புஷ்ஷா? ஆ, இந்த பெரிய புஷ் மாற்றிருக்கோம். இது எல்லாமே வீக்காக இருந்துச்சு, இது மாற்றிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது லிங்க் ராடு, ஸ்டெபிலைசர் பாரையும் அப்புறம் வந்து சஸ்பென்ஷனையும் கனெக்ட் பண்ணுற லிங்க் இது, இது மாற்றிருக்கோம். அப்புறம் வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் வந்து எண்டுலாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்படி இங்கே வந்து பாருங்கள், இது வந்து ரியர் எண்டு, இது ரியரோட லிங்க் ராடு. ஓகே, இது ரியர் அப்பர் ஆம், அப்பர் ஆம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்புறம் நியூ பிரேக் பேட்ச் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ரியரில். எல்லாமே இப்படி ஓயுமா ப்ரோ? எல்லாமே ஓயும். ஸோ இதில் தான் டோட்டலாக 30,000 சொல்லியிருக்கோம். 30K அப்ராக்ஸாக ஃப்ரண்ட் மட்டும், ஃப்ரண்ட் மட்டும். ரியர் வந்து தனியாக வரும் உங்களுக்கு, தனியாக செப்பரேட்டாக வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி காருக்கு கீழே நடக்கிறதே வந்து பயங்கரமாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த காருக்கு போயிடலாமா? இது BMW 6 Series GT. இது வந்து ஜஸ்ட் கேம் ஃபார் ஒரு ஆக்சிடென்டல் ரிப்பேருக்கு வேண்டிய வந்துச்சு. அது வந்து இப்போ கிளைம் இன்சூரன்ஸ் கிளைம் ப்ராசஸ் படி நம்ம அதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே, அந்த வீக்கு தானே? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ நீங்கள் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணி அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஓஎம் பார்ட்ஸ் தான் நம்ம சப்ளை பண்ணுறோம். ஓகே, BMW பார்ட்ஸ் ஓஎம் பார்ட்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சூப்பர். இந்த இது அதுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ ஆகுது இன்சூரன்ஸ்? இது இன்சூரன்ஸ்க்கு இது எஸ்டிமேட் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 2.6 கிட்ட வருது. 2.6 lakhs? ஆ, 2.6 lakhs. இந்த ஒரு லைட்டு ஹெட்லைட்ஸ் மட்டும். ஓ, பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது. ஆமாம். ஸோ இன்சூரன்ஸ்லேயே வந்து ஃபுல்லாக கிளைம் ஆகலாம், கிளைம் ஆயிரும். ஆமாம். நார்மலாக நியூ வெஹிக்கிள் பம்பர் டு பம்பர், அப்புறம் வந்து ஐடியூ வேல்யூ கூட இருக்கணும். அது ஃபுல் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 100% கிடைக்கும். அப்படி இருந்தால் தான். ஆமாம் ஆமாம். நார்மலாக இந்த ஒரு வண்டி என்ன ப்ரைஸ் இருக்குது? இது ஒரு 90? இது வந்து உங்களுக்கு நியர்பை ஒரு 85 கிட்ட இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் பண்ண எவ்வளோ ஆகுது? 1 lakh நியர்பை வரும் உங்களுக்கு. இயர்லி 1 lakh 14,000 சம்திங் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் வரும். இதுவும் ஒரு ஆனால் அப்படி கண்டிப்பாக பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அந்த ப்ரீமியம் காசு வந்து உங்களுக்கு நம்ம கிளைம்ஸில் வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு கிளைம் பண்ணுறது ஈஸி. ஏன்னா நமக்கு அவ்வளோ லேக்ஸ் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது சடன் டைம் ஆட்டு. அதனால் எல்லாருமே வந்து பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸு கண்டிப்பாக போட்டே ஆகணும். கண்டிப்பாக. ஸோ எல்லாருக்குமே இது ஒரு கண்டிப்பாக ஒரு பாடம் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன வருது கார்? நெக்ஸ்ட் வந்து மெர்சிடிஸ். இது இது GLE பார்த்துக்கிடுங்க. ஓகே, இது என்ன கன்சர்ன்னா ஏசி ஃபங்க்ஷன் ஆகல. அப்போ வந்து ரீசன்ட் வண்டி வந்திருக்கு. அப்போ நம்ம இங்கே ட்ராக் ஆட்டோமோட்டிவ்ல இன்ஸ்பெக்ஷன் பண்ணப்புறம் என்ன ரீசன்னா ப்ரெஷர் சென்சாரில் வந்து கம்ப்ளைண்ட் இருக்கு. ஓகே, ஸோ அதை நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்கோம், வெயிட்டிங் ஃபார் தி பார்ட்ஸ். அது என்ன மாதிரி காஸ்ட் ஆகும்? அது ப்ரெஷர் சென்சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7K தான் வரும் அப்ராக்ஸாட்டு உங்களுக்கு. அது ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்புறம் இன்னும் ஒரு 3 Series GT. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் பேட்ச் அண்ட் ரோட்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வேண்டி வந்திருக்கு. ஓகே, ப்ளஸ் ஏபிஎஸ் சென்சார் கன்சர்ன். ஏபிஎஸ் வந்து நார்மலாக நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸ்க்கு நிறைய ஏபிஎஸ் வந்து ஃபால்ட்ஸ் வருது பார்த்துக்கிடுங்க, சென்சார் எல்லாம். அப்போ ஃப்ரண்ட் ரைட் சைடு வந்து சென்சார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட் பிரேக் பேட்ச் அண்ட் டிஸ்க் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ரீசனபிள் காஸ்ட் தான். பிரேக் பேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 8K சம்திங் வரும். 8,000 அவ்வளோதான் ஃப்ரண்ட் பிரேக் பேட்ஸ். ரோட்டர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 16K வரும். அவ்வளோதான். ஓகே, ஸோ அந்த பிரேக் பேட்ஸ் வெளியில் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ? இதுலேருந்து உங்களுக்கு டபுளாக வரும் உங்களுக்கு. எல்லாமே 50% கீழே இருக்கும். இல்லை ஆக்சுவலாக அங்கே டபுள் ஆகுதுன்றீங்களே? ஆமாம், குவாலிட்டி வந்து எல்லாத்துலேயுமே 100% 100% 200% நம்ம குவாலிட்டி எதுவுமே எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. ஓகே, ஆமாம், நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதும் நல்லா டாப் லெவல் உள்ள பிராண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, அப்போ தான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், லைஃப் கொடுக்க முடியும். எந்த ஒரு வண்டியுமே நமக்கு வந்து ஒரு ரிப்பீட் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்ததே கிடையாது. எந்த ஒரு ப்ராடக்ட்டும் கஸ்டமர் பார்த்துட்டு இது குவாலிட்டி சரியில்லை, நீங்கள் வந்து மாற்றணும் வைக்கணும்னு சொல்லி அப்படியே நமக்கு கொடுத்தே கிடையாது. எல்லாருமே அப்ரிஷியேட் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதனால் அந்த ஸ்டாண்டர்டை நாங்கள் வந்து இன்னும் விடவே இல்லை. சூப்பர், நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்கிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாகவே நல்லா இருக்கு உங்கள் செட்டப். கண்டிப்பாக இங்கே பண்ணுற ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. சில 3 இயர்ஸாக வந்து இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்களா? த்ரீ இயர்ஸ். இந்த மார்ச் வந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு எனக்கு 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்கீங்க? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ், அப்புறம் வந்து பாடி ரிப்பேர், பெயிண்ட் ஜாப், அப்புறம் வந்து அக்சசரிஸ் பண்ணுறோம்,
மாடிஃபிகேஷன்ஸ் வந்து கஸ்டமராக ரிக்வஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்து அதை வாங்கி பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் வந்து டீட்டெயிலிங் மெயின் இது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டர்ட்டில் வேக்ஸுங்கிற ஒரு ப்ராடக்டை வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்திருக்கோம். ஃபார் நாகர்கோயில், மார்த்தாண்டம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி. இஸ் அ இனிஷியல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் இது எங்களுக்கு. ஆமாம் எடுத்திருக்கோம். டர்ட்டில் வேக்ஸ் இஸ் அ நைஸ் ப்ராடக்ட். 5 மந்த்ஸ் ஆட்டு நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை ரிசல்ட் பார்த்துட்டு நவ் வி ஹவ் அப்ளைட் ஃபார் அ டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகே ப்ரோ, சூப்பர். கண்டிப்பாக நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா உங்களோட வீடியோ பார்த்துட்டு யார் வந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் சர்வீஸ்க்கு. ரொம்ப சோட வீடியோ பார்த்து கேட்காமலே நீங்கள் சொன்னதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூங்க, தேங்க்யூ, தேங்க்யூ. நியா ப்ரோ, நான் வந்து மெயினாக எல்லாத்தையும் கேட்குற கேள்வி கூட நீங்கள் கேட்கல உங்ககிட்ட. ஓகே, ஜென்ரல் சர்வீஸ் ஆயில் சர்வீஸ்க்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க நம்ம இடத்துல? ஒரு 15K ஸ்டார்ட் ஆகுது நார்மல் ஆயில் சர்வீஸ், எல்லா ப்ரீமியம் பிராண்டுக்கும். அது வெஹிக்கிள் வைஸ், அப்புறம் கஸ்டமரோட, அப்புறம் நமக்கு பிரேக் பேட்ச் போயிருக்கு, ரோட்டர்ஸ் போயிருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள காஸ்ட் ஆகும். நார்மலாக ஃபில்டர்ஸ் மாற்றி ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு 15K ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த 15K அங்கே ஒரு வாட்டி ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆயில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ஃபார் நார்மலாக பார்த்தீங்கன்னா 1 இயர். இப்போ ஒரு ஆடி ஃபோக்ஸ் வேகன் ஸ்கோடெல்லாம் எடுத்திங்கன்னா 1 இயர் ஆர் 15,000. மெர்சிடிஸ் பிஎம்டபிள்யூலாம் எடுத்திங்கன்னா 1 இயர் ஆர் 12,000. அந்த மாதிரி சேஞ்சில் வந்து சர்வீஸ் வரும். ஆனால் எவ்ரி 6 மந்த்ஸ் வந்து நம்ம எல்லா வெஹிக்கிளுமே நம்ம வந்து எடுத்து ஒரு செக்அப் பண்ணணும் கண்டிப்பாட்டு. அப்போ அந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணோன்னா நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு அந்த வண்டி என்ன மாதிரி டிரைவ் பண்ணுவோம், ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமாங்கிறத நம்ம ஃபைனலைஸ் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். ஒரு ஸ்கேனிங் பண்ணாலே போதும், அந்த வண்டியில் என்னென்ன ஃபால்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம ரீட் அவுட் பண்ணிடலாம். எல்லாமே க்ரீனில் வந்துருச்சுன்னா அந்த வெஹிக்கிள் ஹெல்த் இஸ் வெரி ஓகே, 100% நல்லா இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி நீங்கள் வந்து 15,000 வரைக்குமே வந்து அந்த இன்ஜின் ஆயில் வந்து தாங்கும் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக ஃபுல்லி சிந்தெட்டிக் தான் இப்போ நான் வந்து என் காருக்கு வந்து சர்வீஸ் பண்ணும்போது 5,000 ஒன்ஸ் தான் வந்து அவங்க கொடுக்குறாங்க ஒரு ஹுண்டாய் காரில். ஹுண்டாய் கார் அந்த குவாலிட்டி பேஸ் பண்ணி மாறுது ப்ரைஸ், அப்படிதானே? கண்டிப்பாக, கண்டிப்பாக குவாலிட்டி பேஸ் பண்ணி மாறும். நான் சிந்தட்டிக் ஆயில்ஸ் இருக்கு, ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில்ஸ் இருக்கு. சிந்தட்டிக் ஆயில் வந்து ரொம்பவே கண்டிப்பாக, கண்டிப்பாக ஃபுல்லி சிந்தட்டிக் வந்து உங்களுக்கு வந்து 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே இந்த சிந்தட்டிக் ஆயில் தான் நீங்கள். ஆமாம் ஆமாம். அதுமாரி எவ்ரி பிராண்ட்ஸ் வந்து அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக கிரேட் இருக்குது ஆயிலில், அந்த கிரேட் வச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். எல்லாத்துலேயுமே அந்த கிரேட்ஸ் இருக்கும். சரிங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ, தேங்க்யூ. நைஸ் மீட்டிங் யூ. உங்களுக்கு உங்கள் நாலேஜெலாம் நிறைய வந்து எங்களுக்கு கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு புரிதல் வந்து கொடுத்துருக்கீங்க. மோசஸும் வந்து ஒரு சீக்கிரம் ஒரு ப்ரீமியம் கார் வாங்கணும், சர்வீஸ்க்கு எங்களை மாதிரி உள்ள இடத்துக்கு கொண்டு வரணும். கண்டிப்பாக ப்ரதர், அந்த ஒரு இதுக்கு வந்து நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம். நாகர்கோயிலில் நிறைய பீப்புள் வந்து இங்கே கன்னியாகுமரி, நாகர்கோயில், மதுரை, தென்கா எல்லாமே நியர்பை இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போ இதை பார்த்து இந்த செட்டப் பார்த்து அப்புறம் இந்த சர்வீஸ் பார்த்து நிறைய பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய என்கொயரிஸ் வருது எங்களுக்கு. இப்போ எங்கள்கிட்ட வந்து நாங்களும் வந்து வண்டி சேல் பண்ணியும் கொடுக்குறோம். எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து டீலர்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம்னா அவங்கள்ட்ட என்ன ப்ரீமியம் கார்ஸ் இருக்கோ எங்களோட கஸ்டமருக்கு வந்து அவங்க சேல் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நிறைய பேர் வாங்குறாங்க, இப்போ நம்ம இருக்கோம், தைரியமாக இருக்குது, நீங்கள் வச்சிருக்கீங்க, அவங்கள பார்த்து நாங்களும் வண்டி வாங்குறோம் அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் வந்து உருவாகிட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் உங்களை மாதிரி இருக்க பீப்புளால் தான் எங்களை மாதிரி இருக்கவங்களால வந்து லக்ஸரி கார் வந்து கண்டிப்பாக நினச்சே பார்க்க முடியும். கண்டிப்பாக, கண்டிப்பாக, கண்டிப்பாக. என்ன எமர்ஜென்சியா இருந்தாலும் தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரதர். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்லேருந்து வேறு சூப்பர் கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பாய் ஃப்ரம் மோசஸ் அண்ட் அவர்ஸ் கை. லவ் யூ ஆல், ஹாவ் அ குட் டே, டேக் கேர், பை.